கோவை ஆவாரம்பாளையம் பகுதியில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனையில் இன்று மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு குறித்து டிஜிட்டல் உறுதிமொழி பிரச்சாரம் துவங்கப்பட்டது. கோவை ஆவாரம்பாளையம் பகுதியில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனையில் உலக மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு மாதத்தில் இந்நோய் குறித்த விழிப்புணர்வை பொதுமக்களுக்கு ஏற்படுத்தி வருகிறது. தற்போது மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வை ஊக்குவிக்கும் வகையில் தனித்துவமான டிஜிட்டல் உறுதிமொழி பிரச்சாரத்தை ராமகிருஷ்ணா மருத்துவமனை மருத்துவர்கள் இன்று துவங்கினர். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் கூறிய ஸ்ரீ ராமகிருஷ்ணா புற்றுநோய் மற்றும் ஆராய்ச்சி மைய இயக்குநரும் மருத்துவருமான குகன் கூறும்போது, மார்பக புற்றுநோய் இந்தியாவில் நகர்ப்புறங்களில் உள்ள பெண்களிடையே மிகவும் பொதுவான புற்றுநோயாக உள்ளது. ஒவ்வொரு 100,000 பெண்களில் 28.2 பேர் இந்த நோயால் பாதிக்கப்படுகின்றனர். மும்பை, டெல்லி, பெங்களூரு, சென்னை, கோவை மற்றும் திருவனந்தபுரம் போன்ற நகரங்களில் இந்த புற்றுநோய் அதிகம் பெண்களுக்கு ஏற்படும் புற்றுநோயாக கண்டறியப்பட்டுள்ளது. இதில் நன்கு படித்த மக்களிடையே கூட மார்பக புற்றுநோய் பற்றிய விழிப்புணர்வு மிகவும் குறைவாக உள்ளது என தெரிவித்தார். மேலும் மார்பக புற்றுநோயின் நிலை 3 அல்லது 4 நிலையில் மட்டுமே பொதுமக்கள் சிகிச்சைக்காக வருகின்றனர். இது போன்ற சமயங்களில் நோயை குணப்படுத்தக்கூடிய சிகிச்சை வழங்குவதை விட மரணத்தை தாமதப்படுத்துவதும் நடவடிக்கை தான் அதிகம் ஏற்படுகிறது என்றார். குறிப்பாக பெண்களிடையே மார்பக புற்றுநோய் உள்ளது என தெரிய வந்தால் அதனால் உடனே உயிரிழப்பு ஏற்படும் எண்ணம் அதிக அளவு உள்ளது. முன்கூட்டியே கண்டறியப்பட்டால் முழு மார்பகத்தையும் அகற்றாமல் அல்லது கீமோதெரபி மூலம் கருவிக்கு உட்படுத்தாமல் அறுவை சிகிச்சை மற்றும் மருத்துவர்கள் மூலமாகவே இந்த நோயை குணப்படுத்த முடியும் என தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் SNR அண்ட் சன்ஸ் அறக்கட்டளையின் இணை நிர்வாக அறங்காவலர் சுந்தர், தலைமை இயக்க அதிகாரி சுவாதி ரோஹித் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது.